இருதயம் சார்ந்த நோய்கள் பெரியவர்களையே அதிகம் தாக்கி வரும் நிலை மாறி தற்போது பிறந்த குழந்தைகளும் அதனால் பாதிக்கப்படுவதாக அண்மையில் அமெரிக்காவில் மேற்கொண்ட ஆய்வு ஒன்று காட்டுகிறது. பிறந்து ஓரிரு நாட்களான குழந்தைகள் தொடங்கி 20 வயது வரையிலான இளைஞர்களுக்கு மத்தியில் ஏற்படும் திடீர் மரணங்களுக்கு இருதய இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு முக்கிய காரணிகளில் ஒன்றாக உள்ளதாகவும் அதில் கூறப்படுகிறது. இச்சூழல் எதனால் ஏற்படுகிறது, இதனை எவ்வாறு கையாளலாம் என்ற விளக்கங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இருதய நோய் நிபுணர் டாக்டர் சதீஷ்குமார் கோவிந்தராஜு. நிறைய, அதாவது ஒரு 65% 12-14 வயது பிள்ளைகளுக்கு, அதாவது இறந்து போன அந்த பிள்ளைகளின் ஆட்டோப்சியில் அவர்களுக்கு ஏர்லி கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருதயத்தில் ஏற்படக்கூடிய ரத்த குழாயில் மாறுதல்கள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஸோ அது சின்ன வயதிலிருந்தே ஏற்படுறதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய உணவு முறைகள் ரொம்ப மோசமாக ஆகிக்கொண்டிருப்பது தான் ஒரு முக்கியமான காரணம். இச்சூழல் மலேசியாவிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக டாக்டர் சதீஷ்குமார் தெரிவித்தார். ஆரோக்கியம் நிறைந்த பாரம்பரிய உணவு வகைகளை மறந்து மக்கள், குறிப்பாக இளம் தலைமுறையினர் உட்பட கர்ப்பிணிகளும் மேற்கு நாடுகளின் உணவு பழக்கங்களை பின்பற்றி உடலுக்கு கேடு விளைவித்துக் கொள்வதாக அவர் மேலும் கூறினார். நீரழிவு, உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன், மன உளைச்சல், புகைத்தல் உட்பட மிக குறைவான உடல் உழைப்பும் இருதய நோய்களுக்கு பெரும் பங்காற்றுகின்றன. மரபணுவாலும் இந்த இருதய கோளாறுகள் ஏற்படும் என்றாலும் கூட முறையான உணவு பழக்கத்தால் அதனை கையாள முடியும். வகையில் தாவர அடிப்படையிலான உணவு வகைகள் இப்பிரச்சினைக்கு சிறந்ததொரு தீர்வாக அமையும் என்று ஹார்வர்ட் மருத்துவ பள்ளி மேற்கொண்ட ஆய்வொன்றை குறிப்பிடுவதை டாக்டர் சதீஷ்குமார் சுட்டிக்காட்டினார். நம் வயிற்றில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளால் நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளுக்கும் நிறைய நோய்களுக்கும் இந்த நுண்கிருமிகளின் இம்பேலன்ஸ், இது ஒரு பெரிய காரணமாக கருதப்படுகிறது. இந்த சைவ உணவுகள், பிளான் பேஸ்ட் டயட், இந்த நுண்கிருமிகளை பாதுகாத்து நல்ல நுண்கிருமிகள் வளர்வதற்கான சூழலை ஏற்படுத்துவதாகவும், இதனால் உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு இருதய மற்றும் இரத்த குழாய்கள் ஏற்படும் நோய்களிலிருந்து நாம் விடுபடுறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனினும் தாவர அடிப்படையிலான உணவு வகைகளை தேர்ந்தெடுப்பதிலும் சில முக்கிய அம்சங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். ஃப்ரூட் ஜூஸ் போன்றவற்றை எடுப்பதால் அந்த பழங்களில் இருக்கக்கூடிய நார் சத்து இதெல்லாம் நமக்கு கிடைக்காமல், வைட்டமின்ஸ், சரியான வைட்டமின்ஸ் கிடைக்காமல் போகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அதே சமயம் இந்த ஃப்ரூட் ஜூஸ் போன்றவற்றில் அதிகமான சுகர் இருப்பதால் இது வந்து நமக்கு உடலுக்கு கேடு செய்யும். வெள்ளை அரிசி எடுக்காமல் இந்த ப்ரவுன் ரைஸ் இது போன்று எடுப்பது, அதாவது ஹோல் கிரெயினாக எடுக்க வேண்டும். அதாவது எதுவுமே பாலிஷ் பண்ணாமல் ரிஃபைன் பண்ணாத ஹோல் கிரெயின்ஸாக இருக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகம். அப்போ நீங்கள் ஒரு ஒயிட் பிரெட் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஹோல் மீல் பிரெட் சூஸ் பண்ணுறது வந்து நிறைய நன்மைகளை செய்யும். எனவே முறையான உணவு பழக்கங்களும் சீரான வாழ்க்கை முறையும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்பதால் அவற்றை பின்பற்றுமாறு டாக்டர் சதீஷ்குமார் கேட்டுக்கொண்டார்.